வெல்கம் டு மாமன் மீ சீக்ரெட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டார்க் சர்க்கிள் அண்டர் ஐ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ரெமெடி இது நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனாலும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிருப்போம் பொட்டேட்டோ ஜூஸ் அண்டு கேஸ்டர் ஆயில் அண்ட் விட்டமின் இ இந்த சிம்பிளான ரெமெடியை வச்சு நீங்கள் பர்மனண்ட்டாக அண்டர் ஐ டார்க் சர்க்கிளை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க தேங்காய் துருவல் இருக்கும் இல்லையா அதில் வச்சு நல்லா துருவிட்டு ஜூஸ்க்காக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ் அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிடுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க தண்ணியே வேணாம் நீங்கள் வந்து இல்லையா அது தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் துருவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சிங்கனாலே நல்ல ஜூஸ் வரும் ஓகேவா இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் எடுங்க இது வந்து சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் யூஸ் பண்ணும் ஈச் டைம் நீங்கள் வந்து இது த்ரீ டேஸ்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் இது வந்து இல்லையா கீழே மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம் ஒன்றுமே இல்லை நல்லா ப்ளீச் கொடுக்கும் இது இரிட்டேட் கூட ஆகாது ஸ்கின்னுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் வேணால் அவாய்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொடு சொல்கிறேன் இல்லையா அந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு ரெமடியுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து இல்லையா எப்போவுமே ஈவினிங் டைமில் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வெயிலில் போகக்கூடாது ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா எஃபெக்ட் தரும் ஜூஸ் இந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா அவ்வளோதான் நீங்கள் ஒரு கால் பொட்டேட்டோ இருந்தால் கூட போதும் ஆனால் பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து கண்ணுக்கு மேலே வைக்கிறதுக்காக இந்த ஜூஸ் வந்து ஒரு காட்டனில் வந்து வச்சு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து இல்லையா கண்ணுக்கு உள்ளே வைக்கிறதுக்காக உள்ளே உள்ள வெளியே வைக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க பெரிய உருளைக்கிழங்காக எல்லாமே உங்களுக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் அப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் வாங்கி வச்சிங்கனாலே போதும் ஒன் வீக் செஞ்சு பாருங்கள் இது நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் தம்பிக்கு அவனுக்கு வந்து இல்லையா டாக் சர்க்கர் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் பாலில் தொட்டு நல்லா கண்ணுக்கு கீழே மேலே அந்த லெட்டுக்கு மேலே எல்லாமே நல்லா வச்சு விடணும் இந்த மாதிரி நல்லா போட்டு ரொம்ப தேய்க்கானா ஜஸ்ட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி பண்ணால் போதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இல்லையா நல்லா தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் எல்லா ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் நல்லா ப்ரைட் கொடுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட் தரும் நான் இப்போ மட்டும்தான் போடுறேன் ஃபஸ்ட்டு டைம் இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட் தரும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் பட் நீங்கள் இது கண்டினியூ பண்ணிங்கன்னா நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற அந்த ரெமடியும் சேர்த்து பண்ணுங்கள் ரொம் அப்புறமா வந்து இல்லையா செம்மையாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் நல்லாயிருக்கும் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அண்டு இன்னொரு திங்க் என்ன சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் இல்லைன்னா மட்டுந்தான் இது டாக் சர்க்கிள் அதிகமாக வருமே டாக் சர்க்கிள் அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஸு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது டிப்ரெஷன் ஸோ நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு நைட்டில் மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு தூங்குனிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுச்சி இந்த ரெமெடி பண்ணுங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்கிறேன் செகண்ட் மெத்தடில் வந்து இல்லையா செகண்ட் மெத்தட்னால் அது பண்ணிவிட்டு இது பண்ணலாமா அப்படின்னு அது மட்டும் தான் பண்ணுமா திஸ் ஆர் தட் அப்படி கிடையாது ரெண்டுமே பண்ணும் இதை வந்து இல்லையா ஒன்றுமே இல்லை ஸோ சிம்பிள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு விட்டமின் இ போட்டு இ கேப்சூல் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இது வந்து இல்லையா ஒரு அட்டையே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் இவ்வளோ இருக்கும் ஒரே ஒரு அந்த விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க ஓகேவா அதில் இருக்கும் ஆயில் இருக்கும் அதில் அது மட்டும் தான் வேணும் அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் இப்போ வந்து நீங்கள் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா நாலு ஸ்பூனுக்கு நீங்கள் நாலு டேப்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இல்லையா ரீயூஸ் பண்ணலாம் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஒன் வீக்காக எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா ஃபோர் ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் வீக்கு தாராளமாக வரும் இதுவே எனக்கு மூணு நாளைக்கு வரும் இது நாம ஃபுல் ஃபேஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு வந்து இல்லையா இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாருக்குமே தடவலாம் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் இது ஐலாஷில் படுறதுனால என்ன ஆகும்னா ஐலாஷ் நல்லா வளரும் அண்ட் டார் சர்க்கிள் வரவே வராது பர்மனெண்ட்டாக போயிடும் ஆன்டி ஆக்சென்ட் விட்டமின் இல அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு நேச்சுரல் க்ளோயிங் தரும் ஓகேவா ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் க்ளோ ஆகும்னா அந்த டார்க் சர்க்கிள் வந்து லியா இல்லாமல் போகும் அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் இ நீங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நான் அந்த ஆயில் மேலே அப்ளை பண்ணதோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்